അപാര കരുണാസിന്ധം ജ്ഞാനദം ശാന്തരൂപിനും ശ്രീ ചന്ദ്രശേഖരഗുരും പ്രണമാമി ഹുദാന്തകം. ശ്രീ ഗുരുഭ്യോ നമഃ. കരുണൈ കടലാം കാഞ്ചി മഹാപരിവ, അവർ നികഴ്ത്തിക്കാട്ടിക്കൊണ്ടിരിക്കും ചില അനുഗ്രഹ വിശേഷങ്ങളെയും വൈഭവങ്ങളെയും പാർത്തു വരികോ. അന്ത വരിസയിൽ ഇന്ന് മഹാപരിവാൾട്ട് ராதாராமத்தின்னு ஒரு அம்மா வந்து வந்துருப்பா. அவ எப்பொழுதுமே நானே பார்த்துருக்கேன், அவளுடைய மகள் எல்லாருமே மடத்துக்கு ரொம்ப பெரியவாளுக்கு நிறைய இந்த கைவினை பொருட்கள் நிறைய கொண்டு வரும். அதாவது பெரியவா வந்து இப்போ வந்து மடியில் ஏதாவது ஒரு கம்பளியில் பொறுக்க, அந்த கம்பளியில் ஏதாவது அழகாக பூ மாதிரி பண்ணி கொண்டு வர்றது, இல்லை பூவையே அழகாக மாலையாக தொடுத்து அதை பெரியவாளுக்கு அழகாக, அதாவது ஒரு ஒரு கைவினை பொருட்கள் செய்யறதுல ரொம்ப வல்லமை பெற்றவாவா. அதுலேயும் வந்து பெரியவாளுக்கு தான் எல்லாமே பண்ணுவாள். அந்த பூவில் வந்து ஒரு பாவடை மாதிரி பெரியவாளுக்கு பண்ணி எடுத்துன்னு வருவாள். இந்த இது மேலே போட்டுக்கிற அந்த ஒரு ஷால் மாதிரி பூலையே பண்ணி எடுத்துன்னு வருவாள், இல்லை அந்த கம்பளியில் பண்ணி எடுத்துன்னு வருவாள். அப்புறம் வந்து கால் பெரியவா வச்சுக்கிறதுக்கு, மெத்து மெத்துன்னு வச்சுக்கிறதுக்கு சில வெல்வெட்டில் அதில் டிசைன்லாம் போட்டு அதை தைச்சி அது மாதிரி ஏதாவது ஒன்று கொண்டு வந்துட்டே இருப்பாவா. அதை வந்து பெரியவாளுக்கு சமர்ப்பணம் பண்ணுவாள். ஏலக்கால ஏதாவது டிசைனாக மாலை பண்ணி ஒன்று வருது, இந்த மாதிரி ஏதாவது இன்னோவேட்டிவாக ஒரு இது எடுத்துன்னு வருவாள். கலை நயத்தோடு இருக்கும் அவள் எடுத்துன்னு வந்து ஒரு ஒரு பொருள். இந்த மாதிரி ஒரு தூரம் என்ன பண்ணுறா, ஒரு அருகம்பில் மாலையை அழகாக தொடுத்து அது மாதிரி ரொம்ப அழகாக இருக்கும் அவள் பண்ண, நானே நேராக பார்த்துருக்கேன். அப்புறம் வந்து கீழே ஒரு ஒரு ஏதோ அரளிப்பூவோ ஏதோ சில அழகாக இருந்தது பார்க்குறதுக்கு, மாலை அழகாக இருக்கும். நான் அது அந்த இந்த அனுபவத்தில் சொல்கிறேன், அழகாக ஒரு இதை பண்ணி எடுத்துன்னு வராவா. எடுத்துன்னு வந்துட்டும் அவள் வந்து பெரியவா வந்து அதை போட்டுக்கிற வரைக்கும் நகர மாட்டாவா. அவளும் சரி அவ பெண்ணும் சரி, பெரியவா அதை ஏற்றுக்கொள்ளும் வரைக்கும் 2 மணி நேரம் ஆனாலும் 3 மணி நேரம் ஆனாலும் நின்றுட்டே தான் இருப்பாள். பெரியவா எடுத்து அதை மடியில் வச்சுட்டு இப்படி பார்த்தா தான் அவள் நகருவா அந்த இடத்த விட்டு. அவள் எல்லாருக்கும் புது பெரியவாளுக்கும் பண்ணி எடுத்துன்னு வருவாள். ராதா மாமின்னு பேர், மாமி பெண் ரெண்டு பேருமே. அப்படி இருக்கும்பொழுது இந்த அனுபவத்தில் அந்த மாமியை பற்றி தான் வருது. என்னென்னா அவள் கொண்டு வந்திருக்கா பெரியவா, ஒன்றுத்தில் வந்து பெரியவாளுக்கு கல்கண்டு ஏதோ ட்ரை ஃப்ரூட்ஸ் கொண்டு வந்து பொட்டலமாக வச்சுருக்கா, இன்னொருல இது ஒரு பொட்டலமாக கட்டியிருக்கா, வெளியில் தெரியல அந்த என்னங்கிறதுல 2 பொட்டலம். அதை பெரியவா முன்னாடி கொண்டு வச்சுட்டாவா, டிஸ்பிளே பண்ணலை, மூடி இருக்கு. பெரியவா தரிசனம் கொடுத்துட்டுருக்கா. பெரியவா சர்வ வியாபி அப்படிங்கிறதுக்கு ஒரு உதாரணம் இது. அதை வந்து பெரியவா அப்படி 2 பொட்டலத்தையும் இப்படி சைடில் தள்ளிடுறான். மாமிக்கு இன்னும் டென்ஷன் ஆகிடுறது, பெரியவா எடுத்துக்கவே இல்லையே அப்படின்னு இப்படி நின்றுட்டே இருக்கான். அவள் வந்தாச்சு, ஒரு 2 மணி நேரம் ஆயாச்சு அங்கேயே நின்றுட்டுருக்கா, வேறு எல்லாருக்கும் தரிசனம் கொடுத்துட்டுருக்கா. பெரியவா அந்த பொட்டலத்தை தொட்ட பாடில்லை. பெரியவா என்னடா பெரியவா எடுத்துக்கவே மாட்டேங்கிறாளே, எடுத்து பார்க்கவே மாட்டேங்கிறாளே, ஒரு மாலையை எடுத்து போட்டுக்கலாமோனோ அப்படின்னு அவளுக்கு ஒரே தவிப்பு. பெரியவா அதை ஓரமாக வேற தள்ளி வச்சுட்டான். பெரியவா எடுத்தனாளா எடுத்தனாளான்னு பார்த்துட்டே இருக்காவா. ஒருத்தரா வரா, பெரியவா பிரசாதம் கொடுத்துட்டுருக்கா. அப்போ வந்து ஒரு பெண்மணி வரா. பெரியவா பெண்மணி கையில் ஒரு பெரிய பிள்ளையார், அதாவது இவ்வளோ சைஸுக்கு ஒரு பிள்ளையார் கவச்சம், வெள்ளி கவச்சம் பிள்ளையாருக்கு அணிவிக்கிறதுக்காக பெரியவா சொன்ன பெரியவாளோட இன்ஸ்ட்ரக்ஷன் பேரில் அவா ஊரில் இருக்கிற பிள்ளையாருக்கு சாத்திரத்துக்காக பண்ணி பெரியவாட்ட கொண்டு காமிச்சு பெரியவாட்ட ஆசிர்வாதம் வாங்கிட்டு திருப்பி அந்த கோவிலில் போய் சாத்திரத்துக்காக அவள் கொண்டு வந்திருக்கா. பெரியவா அந்த பிள்ளையார் அப்படி வாங்கிக்கிறா, வாங்கி இப்படி மடியில் வச்சுக்கிறா. வச்சுன்ட்டு அணுக்கு தொன்ற கூட்டம் அந்த பொட்டலத்தை எடுங்கிறான். பெரியவாளுக்கு அவள் என்ன பொட்டலத்தை வச்சான்னு தெரியாது, மாமி என்ன பொட்டலத்தை வச்சிருக்கான்னு பெரியவாளுக்கும் தெரியாது, சுற்று வட்டாரத்தில் இருக்கா யாருக்குமே தெரியாது, அந்த மாமிக்கு மட்டும்தான் தெரியும் அந்த பொட்டலத்தில் என்ன இருக்குன்ட்டு. பெரியவாள் பார்க்கல, கரெக்டாக அந்த பொட்டலத்தை எடுங்கிறா. அது 2 பொட்டலத்தில் 1 பொட்டலத்தை தான் எடுங்கிறான், இன்னொன்றில் கல்கண்டு இருக்குது. இந்த மாலை இருக்கிற பொட்டலத்தில் மட்டும் பெரியவா எடு அப்படின்னோடனே அவள் எடுக்கிறா. பிரித்து பார்த்தா அழகான ஒரு அருகம்பில் மாலை, ரொம்ப அழகாக கலைநயத்துடன் தொடுக்கப்பட்ட ஒரு அருகம்பில் மாலை. அதை எடுத்து அந்த பிள்ளையாருக்கு அப்படியே அளவெடுத்து கனக்கச்சிதமாக மாலை பண்ணின மாதிரி பிள்ளையாருக்கு அழகாக போடுறா. அது கரெக்டாக இருக்கு அந்த பிள்ளையாருக்கு. எப்படி பாருங்கோ, பெரியவா சர்வ வியாபி, இவர் என்ன கொண்டிருக்கா இந்த மாமின்னு பெரியவாளுக்கு தெரியும்.
இப்ப எடுத்துக்க வேணாம், பிள்ளையார் வரார், பிள்ளையார் கவச்சம் வருது, அதுக்கு சாத்தனும் தான் அவள் வெயிட் பண்ண சொல்லியிருக்கா. வெயிட்டும் பண்ண சொல்ல, தனியா ஒதுக்கி அப்புறமா எடுத்துக்கலாம். அதை காக்க வச்சிருக்கா, அவ கொடுத்த உடனே எடுத்துக்கல. பெரியவா தான் எடுத்துனா தான் போட்டுக்கணும்னு அவள் எதிர்பார்ப்பா இல்லையா, அதனால வச்சிருக்கா. இந்த பிள்ளையார் வருதுன்னு பெரியவாளுக்கு தெரியறது. இவ என்ன கொண்டு வந்தா அந்த பொட்டலத்துக்குள்ள என்ன இருக்கு, அருகம்பல் மாலை தான் இருக்குங்கிறதும் அவருக்கு தெரியறது. கரெக்டா அந்த நேரம் பார்த்து அந்த பிள்ளையார் வந்த உடனே கரெக்டா எடுத்து மாலையை போட்டு எல்லாருக்கும் இப்படி இப்படி காமிக்கிறார் பிரிவா. அழகா எல்லா இடத்துலயும் இப்படி திரும்பி திரும்பி தன் மடியில வச்சுட்டு எல்லா இடத்தையும் திரும்பி போஸ் கொடுக்குறா பிரிவா. எல்லாருக்கும் ஆனந்தமா இருக்கு, ஏன்னா அந்த பிள்ளையார் கவச்சத்துக்கும் அந்த கருகும்பல் மாலைக்கும் அவ்வளவு அழகா இருந்தது. எல்லாரும் தரிசனம் பண்றா. எல்லாரும் விட பரமானந்தம், பரம ஆச்சரியம், பரம சந்தோஷம் அந்த ராதா மாமிக்கு. ஆஹா, இதுக்காக தான் பெரியவா இவ்வளோ நேரம் வந்து காக்க வச்சாளா அப்படின்னு, விக்னேஸ்வரா விக்னேஸ்வரா அப்படின்னு பெரியவாள், பெரியவா வேற விக்னேஸ்வரர் வேறையா, அதனால ஒரே சந்தோஷம் அந்த மாமிக்கு. அப்புறம் நமஸ்காரம் பண்ணுறா, அவளுக்கு பிரசாதம் கொடுக்குறா, இவாளுக்கு பிரசாதம் கொடுக்குறா. அந்த பிள்ளையார் விக்கிரகத்துக்கு அந்த மாலையை போடணும்னு இதை வெயிட் பண்ணியிருக்கா. அதுதான் சர்வவியாபி. பெரியவாளுடைய அப்படி ஒரு ஞான திருஷ்டி, சர்வவியாபி பெரியவா எல்லா இடத்துலையும் நிறைந்திருக்கார். பரம்பொருள், பரம பரபிரம்மம், பரம்பொருள் அவர்தான் அப்படிங்கிறதுக்கு எத்தனை உதாரணங்கள் வேண்டும், இது மாதிரி எத்தனை பக்தர்களின் அனுபவங்கள் வேண்டும். அதனால சர்வவியாபி பெரியவா. எப்படி இந்த மாலை வந்தது, எப்படி அந்த பிள்ளையார் வர்றது, எல்லாம் அவருக்கு முன்கூட்டியே தெரியறது பாருங்க. இது மாதிரி எத்தனையோ அனுபவங்கள் படிக்க படிக்க நமக்கு ஆச்சரியமும் பக்தியும் அதிகமாகி கொண்டு தான் இருக்கிறது இல்லையா. ஹரஹர சங்கரா, ஜெய் ஜெய் சங்கரா, ஹரஹர சங்கரா, ஜெய் ஜெய் சங்கரா.